ஹலோ வியூவர்ஸ், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மிட் மிஸ்ட்ரி, வெல்கம் டு மிட் மிஸ்ட்ரி. இன்னைக்கு ஒரு வீடியோல இந்த உலகத்துல நிகழ்ந்த பயங்கர வினோதமான ஒரு கொள்ளையை தான் பார்க்க போறோம். ஏனா இத்தனை வரைக்கும் ராபரி அப்படினாலே மேக்ஸிமம் யார் இன்வால்வ் ஆயிருப்பாங்க? யங்ஸ்டர் தான இன்வால்வ் ஆயிருப்பாங்க, இல்லனா மிஞ்சி மிஞ்சி போனா 40 வயசுக்குள்ள இருக்கவங்க தான இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ராபர்ல இன்வால்வ் ஆன எல்லாரும் பார்த்தா பயங்கர எல்டரான பர்சன்ஸ், அதுவும் அவங்க எல்லாரோட வயசு பார்த்தா 60க்கு மேல தான் இருக்கு. சோ எதுக்காக அவங்க ராபரி பண்ணாங்க, எப்படி ராபரி பண்ணாங்க, போலீஸ் அவங்கள புடிச்சாங்களா இல்லையா அப்படிங்க பயங்கர இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரியா இன்னைக்கு ஒரு வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும், சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க செவ்வாய்க்கிழமைக்கு விட்டாங்க. தெரியாமிருந்திருக்கு. மேல இருந்து கீழே இறங்கி வந்து அண்டர் கிரவுண்ட்ல லிப்ட் வந்து நின்ற சட்டர் ஓபன் பண்ற இடம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சட்டர் லைட்
வால்ட்டை ஃபோர்ஸ் பண்ணி மேல தூக்கிட்டு அது வழியா உள்ள வந்துதான் இவங்க வால்ட்டை கொல்லி அடிச்சிருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு தெளிவா தெரிய வருது. சரி, உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுதான் இவங்க வால்ட்டை உடைச்சிருக்காங்க அப்படின்றத போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா எப்படி இவங்க அந்த கம்பெனிக்குள்ள வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்காக போலீஸ் பார்த்தீங்கன்னா அண்டர்கிரவுண்ட்ல இருந்து ஓட்டி போட்டு வந்திருக்காங்க, மேல சீலிங்ல இருந்து ஓட்டி போட்டு வந்திருக்காங்க, இல்லட்டா வெளியில இந்த கம்பெனியோட கதவை உடச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பாக்குறப்ப அந்த கம்பெனியோட எந்த கிரவுண்ட்லயும் பார்த்தீங்கன்னா ஓட்டப்படவும் இல்ல, சீலிங்லயும் ஓட்டப்படல. அதே நேரத்துல அந்த கம்பெனியோட மெயின் டோரும் கூட பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி உடைக்கப்பட்ட மாதிரி தெரியல, ஃபோர்ஸ் பண்ணி ஓபன் பண்ண மாதிரி தெரியல. எல்லாமே அச்சசல எப்படி அந்த கம்பெனி இருந்துச்சோ அதே மாதிரி அப்படியே இருக்கு. ஆனா திருடர்கள் மட்டும் உள்ள வந்து அழகா வால்ட்ட ஓட்டிய போட்டு உள்ள இருக்கிற அசட் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிருக்கானுங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை எப்படி பண்ணாங்க அப்படின்றத போலீஸால சுத்தமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியல. அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாம நின்னுட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் பக்கத்துல இந்த ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு என்னையா எங்களுக்கு தான் ஒண்ணும் கிடைக்கல, உங்களுக்காச்சும் ஏதாவது கிடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேக்குறப்ப அங்க இருந்த ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டும் சார் இங்க கொள்ளி அடிச்சவங்க சாதாரண ஆளுலாம் கிடையாது, பயங்கர கிளவரான ஆட்களா இருக்காங்க. ஏன்னா இவங்க கொள்ளி அடிச்ச இடத்துல ஒரு இடத்துல கூட பிங்கர் பிரிண்ட் இருக்க கூடாது, டிஎன்ஏ சாம்பிள் இருக்க கூடாதுன்றதுக்காகவே பக்காவா பிளான் போட்டு பயங்கர கிளியரா தான் இவங்க கொள்ளி அடிச்சிருக்காங்க. அதே நேரத்துல சில கெமிக்கல் பாட்டில்ஸும் இருக்கு. சோ அந்த ஒரு கெமிக்கல் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணி இவங்க இங்க இருந்த எல்லா இடத்தையுமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால நம்மளால சுத்தமா பிங்கர் பிரிண்ட் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்னையா கெமிக்கல் பாட்டில் யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு அங்க இருந்த ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் ப்ளீச்சிங் பாட்டில் இருக்கல சார், அதை தான் சார் யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிலும் சொல்றாங்க. இந்த மாதிரி ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் பேங்க் மேனேஜர் குடுக்குன்னு போலீஸ்ட வர்றாரு. அப்படி ஓடி வந்து அவரு சார் எங்க கம்பெனியோட வால்ட்ல மட்டும் கிட்டத்தட்ட 999 சேஃப்டி பாக்ஸஸ் இருக்கு, அந்த 999 சேஃப்டி பாக்ஸஸ்ல 73 சேஃப்டி பாக்ஸஸ் அவங்க உடைச்சு அதுக்குள்ள இருந்த எல்லா ஐட்டத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றாரு. இதை கேட்டோடனே போலீஸ் ஆபீசர் 73 பாக்ஸ் அப்படின்றத ஒரு பக்கம் வைங்க, அதுக்குள்ள இருந்த பொருளோட மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு அங்க இருந்த மேனேஜரு சார் இது சாதாரண கொள்ளை கிடையாது, இது நம்ம இங்கிலாந்து வரலாற்றுல நிகழ்ந்த ஒரு மிகப்பெரிய கொள்ளையா இருக்க போகுது. ஏன்னா அவங்க அடிச்சுட்டு போன பொருளோட மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட 200 மில்லியன் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்றாரு. அதாவது இந்திய ரூபாய் மதிப்பின் படி சொல்லணும் அப்படின்னா 2,000 கோடி ரூபாய் கொள்ளி அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் வந்து சொல்றாரு. இதை கேட்டவனே போலீஸ்னாலும் பக்கு நடிச்சிருது, என்னையா சொல்ற 2,000 கோடி ரூபாய் அடிச்சுட்டு போயிட்டாங்களா? அப்ப நம்ம அவங்களை உடனே பிடிச்சவனையோ இல்லாட்டா அவங்க வச்சிருக்கிற எந்த ஒரு அசதியும் நம்மளால ரெக்கவர் பண்ணவே முடியாது, இதற்கான படியை நம்ம துரிதப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிசிடிவி கண்ட்ரோல் ரூம் இருக்கிற ஏரியாவை எங்களுக்கு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே பேங்க் மேனேஜரும் சிசிடிவி கண்ட்ரோல் ரூம் இருக்கிற ஏரியாவை கூட்டு போய் காமிக்கிறாரு. சோ ஒன்ஸ் அந்த சிசிடிவி கண்ட்ரோல் ரூமுக்கு போன உடனே அந்த வால்ட்ட சுத்தி இருக்கிற கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் காமிங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டவனே அங்க இருந்த எம்ப்ளாயி அது இருந்தாதான் காலையில அவங்களை கூப்பிட்டு காமிச்சிருப்போமே சார் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டவனே போலீஸ்னாலும் ஒண்ணுமே புரியல, என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாப்ல சார் நீங்க வேற வியாழன் நைட்ல இருந்து சனிக்கிழமை நைட் வரைக்கும் இருந்த எந்த ஃபுட்டேஜுமே எங்கிட்ட இல்ல, அந்த ஃபுட்டேஜ் இந்த ஹார்ட் டிஸ்கையும் சேர்த்து ஆட்டையை போட்டு போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்றான். சோ அதை கேட்டவனே போலீஸ் முடிவே பண்ணிடுறாங்க, இவங்க சாதாரணமான ஆள் கிடையாது, இவங்க இந்த கம்பெனியை பத்தி டாப் டு பாட்டம் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கம்பெனியை வந்து கொள்ளையடிச்சுக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. சோ அதை தெரிஞ்சுக்கிட்டனே போலீஸ் ஆஃபீஸரும் சரி உள்ளதான ஃபுட்டேஜ் இல்ல கம்பெனிக்கு வெளியில ஃபுட்டேஜ் இருக்கும்ல அதை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாப்ல. அதை கேட்டவனே அவங்களும் வெளியில இருக்க ஃபுட்டேஜஸ் காட்டுறாங்க. அப்படி காமிக்கிறப்பே பக்கத்துல இருந்த பேங்க் மேனேஜர்ட்ட போலீஸ் ஆஃபீஸர் ஏன் அந்த வாட்டர் சுத்தி நிறைய அலாரம் சிஸ்டம்லாம் வச்சிருந்தீங்கல்ல அது கொள்ளையடிக்கிறப்ப வாய முடிட்டா இருந்துச்சு, ஏன் அதெல்லாம் அடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாப்ல. அதை கேட்ட பேங்க் மேனேஜர் சார் அந்த வரை இவங்க நேக்க புடுங்கி விட்டுதா சார் கொள்ளையடிச்சுக்காங்க அப்படின்னு சொல்றாப்ல. சோ அலாரம் வரை அவங்க புடுங்கி விட்டுருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு எக்ஸ்பர்ட் இவங்க கிட்ட இருந்திருக்காங்க அப்படின்றது போலீஸ்க்கு நல்லாவே தெரிய வருது. சோ இந்த ஒரு விஷயத்த போலீஸ் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா கம்பெனிக்கு வெளியில இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து போலீஸ்ட காட்டுறாங்க. அப்ப போலீஸ் ஆபீசரும் எனக்கு வியாழக்கிழமை நைட்ல இருந்து ரெக்கார்ட் ஆன எல்லா ஃபுட்டேஜையும் காட்டுங்க அப்படின்னு சொல்றாப்ல. அவங்களும் வியாழக்கிழமை ஈவினிங் பேங்க் க்ளோஸ் ஆனதுல இருந்து ரெக்கார்ட் ஆன எல்லா ஃபுட்டேஜையும் போலீஸ்ட போட்டு காட்டுறாங்க. போலீஸும் பொறுமையா உட்காந்து அந்த ஃபுட்டேஜ ஒண்ணுன்னா பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப April 2 வியாழக்கிழமை லேட் நைட்ல பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் வேன் அந்த கம்பெனிக்கு முன்னாடி வந்து நிக்குது. அப்படி நிக்கிற அந்த ஒரு வேனுக்குள்ள இருந்து ரெண்டு பேர் வெளியில இறங்கி வர்றானுங்க. அப்படி வர்ற அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க்கர் போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரி தான் போட்டிருக்காங்க. அதை பாக்குறதுக்கு எக்ஸாக்டா மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க பாத்தீங்களா அவங்கள மாதிரியே தான் இருக்காங்க. ஆனா அவங்க வயசு ரொம்ப அதிகமான வயசு மாதிரியும் தெரியுது. சோ ஸ்டார்டிங்ல இதை பாக்குறப்ப ஏதோ தாத்தாக்கள் வேலை பக்கம் வந்திருக்காங்க போல இதை ஓட்டி விடுங்க அப்படின்னு போலீஸ் சொல்றாப்ல. அப்படி சொல்றப்ப அவங்களும் ஓட்டி விடுறாங்க. அப்படி ஓட்டி விடுறப்ப அந்த இறங்கின ரெண்டு தாத்தாக்களும் பாத்தீங்கன்னா அந்த வேனுக்குள்ள இருந்து சில டிராஸ் பின்ஸ் இறக்குறாங்க, அதாவது சில பிளாஸ்டிக் குப்பை தொட்டிகளை இறக்குறாங்க. அப்படி இறக்குன அந்த குப்பை தொட்டிகளை பாத்தீங்கன்னா மெல்ல நகட்டிட்டு போய் அந்த கம்பெனியோட ஃபயர் எக்ஸிட் வழி இருக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பாக்குறாங்க. சோ அதை பார்த்தனே போலீஸ்க்கு சம்திங் சஸ்பிஷியஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருது. சோ அப்படி கிரியேட் ஆன உடனே இப்ப ஃபுட்டேஜ் ஃபாஸ்டாலா ஓட்ட வேணாம் மெல்ல ஓட்டுங்க அப்படின்னு போலீஸ் சொல்றாப்ல. அப்படி சொன்னோடனே அந்த டெக்னீஷியனும் பாத்தீங்கன்னா இப்ப ஃபுட்டேஜ் மெல்ல ஓட்ட ஆரம்பிக்கிறாப்ல. அப்படி ஓட்டுறப்ப பாத்தீங்கன்னா அந்த பேங்க்கு முன்னாடி இருந்த ரோட்ல இன்னொரு தாத்தா மெல்ல நடந்து வந்துட்டு இருக்காப்ல. அப்படி நடந்து வந்து அவர் பாத்தீங்கன்னா அவருடைய முக சிசிடிவில தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே அவர் குப்பை கவர் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த கவரை ஷோல்டர்ல வச்சு முகம் தெரியாத அளவுக்கு மறைச்சுக்கிட்டே நடந்து போறாப்ல. அப்படி நடந்து போற அவர் பாத்தீங்கன்னா ரோட்ல இருந்து மேலே ஏறி ஸ்ட்ரைட்டா அந்த கம்பெனியோட மெயின் டோர் இருக்கும் பாத்தீங்களா அதுக்கு முன்னாடி போய் நிக்கிறாப்ல. அப்படி நின்னு அவருடைய பையில இருந்து ஏதோ ஒன்னு எடுத்து மெயின் டோர் ஓபன் பண்றாப்ல. பார்த்தா மெயின் டோர் ஓபன்
ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேஷுவலா அந்த கம்பெனிக்குள்ள போயிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடறாப்ல. அப்படி போன சில மணித்துறைகள்ல பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஃபயர் எக்ஸிட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபயர் எக்ஸிட்டோட கதவு ஓபன் ஆகுது. அப்படி ஓபன் ஆனா அங்க வச்சிருந்த குப்பைத்தொட்டிகள் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் விறுவிறு அந்த வழிக்குள்ள தள்ளிட்டு அவங்களும் உள்ள போயிட்டு அந்த ஃபயர் எக்ஸிட் வழியை க்ளோஸ் பண்ணிடறாங்க. அப்படி க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு தாத்தாக்களும் அந்த ஃபயர் எக்ஸிட் வழியை உள்ள போயிடறாங்க. சோ இது வரைக்கும் இந்த கம்பெனிக்குள்ள மொத்தம் எத்தனை தாத்தாக்கள் போயிருக்காங்க, 5 பேர் போயிருக்காங்க. அந்த 5 பேரோட சேர்த்து அந்த வேன வர ஒருத்தர் ஓட்டிட்டு வந்திருக்காரு இல்லையா, அவரையும் கம்பைன் பண்ணா மொத்தம் 6 பேர் சேர்ந்து அந்த கொள்ளையை அடிச்சிருக்காங்க அப்படின்றத போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஏன்னா முன்னாடி இருந்த வேன் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் அந்த கம்பெனிக்குள்ள போனோடனே அங்கிருந்து நகர்ந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா போலீஸ் அந்த ஃபுட்டேஜ் ஓட்ட சொல்றாங்க. அந்த டெக்னீஷியனும் ஓட்டி விடுறாரு. அப்படி ஓட்டி விடுறப்ப டைமும் ஓடிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு செக்யூரிட்டி அந்த கம்பெனிக்கு முன்னாடி வர்றாப்ல. அப்படி வந்து அவர் அந்த கம்பெனி சுத்தி முத்தி ஏதோ ஆராய்ச்சி பண்றாப்ல. அப்படி ஆராய்ச்சி பண்ணனே போன் கால்ல ஏதோ பேசுறாப்ல. அதை பார்த்தோட போலீஸ் ஆபீசர் பக்கத்துல அந்த மேனேஜர்ட்ட இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாப்ல. அதுக்கு மேனேஜரும் சார் இவங்க தான் நம்ம கம்பெனியோட அலாரம் சிஸ்டத்துக்கு இன்சார்ஜ் எடுத்திருக்க செக்யூரிட்டி கம்பெனி அப்படின்னு சொல்றாப்ல. சரி அதெல்லாம் ஓகே, அவர் ஏன் இந்த டைம்ல இங்க வந்திருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேக்குறாப்ல. அதுக்கு மேனேஜரும் மேபி ஏதாவது அலாரம் அடிச்சிருக்கலாம் சார், அதை செக் பண்றதுக்காக இங்க வந்திருக்கலாம் சார் அப்படின்னு சொல்றாப்ல. அதை கேட்டனே போலீஸ் ஆபீசரும் ஏ அலாரம் அடிச்சிருந்தா அதை அப்பயே இன்ஃபார்ம் பண்ணிருந்தா இவங்களை புடிச்சிருக்கலாம் இல்லையா, அதையே அவன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாப்ல. அதுக்கு மேனேஜர் எனக்கு என்ன சார் தெரியும், நீங்க தான் சார் அவன்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாப்ல. உடனே போலீஸ் ஆபீசர் அன்னைக்கு வந்து செக் பண்ண செக்யூரிட்டி கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்றாரு. அதுக்கு அந்த செக்யூரிட்டி சார் அன்னைக்கு நைட் அலாரம் வந்ததெல்லாம் உண்மைதான், சோ அதனாலதான் நான் செக் பண்ணவே வந்தேன். ஆனா அப்படி வந்து செக் பண்ணப்ப வெளியில இருந்த எந்த ஒரு டோருமே ஃபோர்ஸ் பண்ணி ஓபன் பண்ண மாதிரியும் தெரியல, உடச்ச மாதிரியும் தெரியல. சோ அப்படி இருக்கப்ப உள்ள எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேபி அலாரம்ல ஏதாவது டெக்னிக்கல் ஃபால்ட் கிரியேட் ஆயிருந்தா கூட இப்படி அடிக்கணும்னு நினைச்சுதான் நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அதுக்கு போலீஸ் ஆபீசர் நீ மட்டும் அன்னைக்கே அலர்ட் ஆயிருந்தா இந்நேரம் அவங்களை புடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவர் அனுப்பி விட்டுறாங்க. அப்படி அனுப்பி விட்டோடனே சிசிடிவி கண்ட்ரோல் ரூம்ல இருந்து போலீஸ்க்கு கால் வருது. உடனே போலீஸும் சிசிடிவி கண்ட்ரோல் ரூமுக்கு போறாரு. அப்படி போன உடனே சார் இவங்க வெளியில வர ஃபுட்டேஜ் இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ் போலீஸ்ட காட்டுறாங்க. போலீஸும் அந்த ஃபுட்டேஜ் நுண்ணிப்பா பாக்குறாங்க, எவனாவது ஒருத்தன் பேசாவது நல்லா தெரிதா அப்படின்னு. ஆனா என்னத்தை பார்த்தாலும் அவங்க எல்லாரும் மாஸ்க் போட்டிருந்தனாலயும் ஒருத்தனோட பேசும் தெளிவாவே தெரியல. சோ இவங்க வெளியே வந்தோடனே ஸ்டார்டிங்ல வந்து அந்த வெள்ள வேன் இருக்கு பாத்தீங்கன்னா அது அந்த கம்பெனி முன்னாடி வந்து நிக்குது. அப்படி நின்னோடனே வெளியில வந்து அவனுக்கு பாத்தீங்கன்னா கேஷுவலா அந்த வேன்ல ஏறி கிளம்பி போயிறாங்க. சோ அதை பார்த்தனே போலீஸ் ஆபீசரும் அப்ப இவங்க வியாழக்கிழமையே கம்பெனியை கொள்ளையிட்டாங்க, நம்ம தான் செவ்வாய்க்கிழமை புதுசா பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு மேனேஜர் நக்கலா சொல்றாப்ல. இத சொன்னே மேனேஜர் டக்குன்னு சார் ஒரு நிமிஷம் அந்த ஃபுட்டேஜ் ரீவைண்ட் பண்ண சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்றாப்ல. அப்படி சொன்னோடனே அந்த டெக்னீஷியனும் அதை ரீவைண்ட் பண்றாப்ல. அப்படி ரீவைண்ட் பண்ணோடனே மேனேஜர் ஒரு இடத்த சுட்டி காமிச்சு சார் இத பாருங்க சார் அப்படின்னு சொல்றாப்ல. அத போலீஸ் ஆபீசரும் பாக்குறாப்ல. அத பார்த்தோடனே அவரே ஷாக் ஆயிராப்ல. எஸ் அந்த டைம்ல அந்த கம்பெனிக்குள்ள இருந்து வெளியே வந்த அந்த 5 தாத்தாக்கள் இருக்காங்க பாத்தீங்கன்னா, குடு குடு தாத்தாக்கள். அந்த தாத்தாக்கள் யாரோட கையிலுமே பாத்தீங்கன்னா பையும் இல்ல, அதே நேரத்துல உள்ள கொண்டு போன அந்த குப்பை தொட்டிகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த குப்பை தொட்டியும் இல்ல. சோ அதுதான் பாத்தீங்கன்னா அந்த பேங்க் மேனேஜர் பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த போலீஸ் ஆபீசர்ட்ட சொல்றாரு. போலீஸ் ஆபீசர் அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்றாரு அப்ப இவங்க இப்ப வெளியே வரது பாத்தீங்கன்னா கொள்ளையடிச்சுட்டா வெளியே வரல, மேபி பிரேக் விட்டு கூட வந்திருக்கலாம், இல்லன்னா இவங்களுக்கு பசி ஈசி வந்திருக்கும் போல அதனால வெளியே போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு வரலாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பாத்துட்டு இருக்காப்ல. அப்படி பாக்குறப்ப சரி இன்னும் கொஞ்சம் ஓட்டி விடியா, அப்படி ஓட்டி விட்டு கொஞ்ச நேரத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க சாப்பிட தான் போயிருக்காங்க, இல்லாட்டினா யூரின் அடிக்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாப்ல. இதை சொன்ன உடனே முன்னாடி உட்காந்துட்டு இருந்த அந்த சிசிடிவி டெக்னீஷியனும் அந்த போட்டீஸ் சரு சருன்னு ஓட்டி விடுறாப்ல. ஆனா என்னத்தை ஓட்டி விட்டாலும் டைம் தான் டிக்கிங் ஆகதே தவிர அங்கிருந்து கிளம்பி போன அந்த 6 குடுகுடு தாத்தாக்களும் மறுபடியும் அங்க ரிட்டர்ன் ஆகவே இல்ல. அடுத்த நாள் காலை ஆயிருது, அதாவது குட் ஃப்ரைடே வந்துருது. அந்த குட் ஃப்ரைடே ஃபுல்லா டே ஃபுல்லா பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் ஓட்டி பாக்குறாங்க. அன்னைக்கு டே ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த 6 குடுகுடு தாத்தாக்கள் ரிட்டர்ன் ஆகவே இல்ல. சரி காலையில தான் ரிட்டர்ன் ஆகல, வெள்ளிக்கிழமை நைட் ஆச்சு ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை நைட் ஃபுட்டேஜையும் ஓட்டி விட்டு பாக்குறாங்க. பார்த்தா வெள்ளிக்கிழமை நைட் ஃபுட்டேஜ்லயுமே அவங்க அப்பியர் ஆகவே இல்ல. இதை பார்த்தோட போலீஸ்னால இன்னமும் பயங்கரமா தலை சுத்த ஆரம்பிக்குது. என்னடா உள்ள போயிட்டு கொள்ளையடிச்சு எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு வர மாதிரி குப்பத்தொட்டியெல்லாம் உள்ள கொண்டு போனாங்க, ஆனா வெளியே வரப்போ ஒன்னையும் கொண்டு வரல. ஆனா மறுபடியும் பேங்குக்கும் ரிட்டர்ன் ஆகல. அப்படி இருக்கிறப்ப உள்ள கொள்ளையடிச்சு எல்லாத்தையும் எப்படி வெளியே எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஒண்ணுமே சுத்தமா விளங்கல. இருந்தாலும் பேங்கோட ஹாலிடே திங்கக்கிழமை வரைக்கும் இருந்துச்சு இல்லையா, சோ அதனாலே திங்கக்கிழமை வரைக்கும் இருக்கிற எல்லா ஃபுட்டேஜையும் ஓட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர் சொல்றாரு. சோ அதனாலே வெள்ளிக்கிழமை நைட்ல இருந்து அந்த டெக்னீஷியன் ஃபுட்டேஜை ஓட்டி விட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கடுத்து சனிக்கிழமை மார்னிங் ஆகுது. சனிக்கிழமை டே ஃபுல்லா பார்த்தோன்னா அவங்க ரிட்டர்ன் ஆகவே இல்ல, மறுபடியும் சனிக்கிழமை நைட் ஆகுது. ஆனா அந்த ஒரு நைட்ல தான் சம்திங் வியர்டு நடக்க ஆரம்பிக்குது. அந்த சனிக்கிழமை நைட்டு பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த வெள்ளை கலர் வேன் பேங்குக்கு முன்னாடி வந்து நிக்குது. அப்படி நிக்கிற அந்த ஒரு வேன்ல இருந்து ஒருத்தர் வெளியே வர்றாரு. அப்படி வெளியே வர்ற ஒரு வழக்கம் போல என்னோட பைக்ல இருந்து ஏதோ ஒன்னு எடுத்து அந்த கம்பெனியோட மெயின் டோர் ஓபன் பண்றாப்ல. அப்படி ஓபன் பண்ணி அவர் உள்ள போன உடனே அங்க நின்றுட்டு இருந்த அந்த ஒரு வேன்ல இருந்து ரெண்டு பேர் இப்ப கீழே இறங்கி வந்து ஃபயர் எக்ஸிட் வே இருக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. அப்படி நின்று அடுத்த சில நிமிடங்கள்லயே மறுபடியும் அந்த ஃபயர் எக்ஸிட் வே ஓபன் பண்ணப்படுது. வெளியே நின்றுட்டு இருந்த அந்த ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா இப்ப வினோதமா ஏதோ ஒரு பெரிய ப்ராடக்ட கையில வச்சுக்கிட்டு அந்த ஃபயர் எக்ஸிட் வழியா உள்ள என்டர் ஆகுறாங்க. அப்படி உள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் உள்ள என்ன நடந்துச்சு அப்படின்ற டீடைல் சுத்தமா போலீஸ்க்கு தெரியல. ஏன்னா உள்ள ரெக்கார்டான சிசிடிவி போட்டு ஹார்ட் டிஸ்க் தான் யாட்டியா போட்டு போயிட்டாங்க இல்லையா, அதனாலே உள்ள என்ன நடந்துச்சு அப்படின்றது சுத்தமா போலீஸ்க்கு தெரியல. சோ அதனாலே பொறுமையா இவங்க வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி போட்டு ஓட்டி விட்டு பாக்குறாங்க. அப்படி ஓட்டி விட்டு பாக்குறப்பதான் இவங்க உள்ள போன சில மணி நேரங்கள் கழிச்சு இவங்க மறுபடியும் வெளியே வர்றாங்க. அப்படி
வெளியே வர்றப்ப அவங்க எதிர்பார்த்த மாதிரியே வியாழக்கிழமை நைட் உள்ள கொண்டு போன அந்த குப்பை தொட்டிகள்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த எல்லா குப்பை தொட்டியும் வெளியே நகர்த்திட்டு வர்றாங்க. அப்படி நகர்த்திட்டு வரப்ப கொண்டு போறப்ப எவ்வளவு ஈஸியா தள்ளிட்டு போனாலும் அந்த மாதிரி ஈஸியா எல்லாம் தள்ள முடியல. இப்போ பயங்கர வெயிட்டா இருக்கிற மாதிரி மெல்ல 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 மெல்லதான் அதை நகர்த்திக்கிட்டே மூணு தாத்தாக்கள் பாத்தீங்கன்னா வேனுக்கு பக்கத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அப்படி நிப்பாட்டின உடனே அந்த எல்லா குப்பை தொட்டிகளையும் தூக்கிட்டு வந்து வேனுக்குள்ள வச்சுட்டு இவங்களும் அந்த வேனுக்குள்ள ஏறி அந்த வேன் அங்கிருந்து கிளம்பி போகுது. சோ இந்த ஒரு போட்டோஸ் பார்த்தோன்னா போலீஸ் கிளியர் கட்டா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க வியாழக்கிழமை கொல்லி அடிச்சுட்டு ஆட்டையை போட்டு போறதான் பிளான் ஆபஸ்ட்டு வந்திருந்திருக்காங்க. ஆனா வியாழக்கிழமை ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பேங்க் வாட்டுக்குள்ள நடந்திருக்கு. சோ அதனாலயே இவங்க மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அதுக்கடுத்து மறுபடியும் சனிக்கிழமை வந்துதான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி உள்ளிருந்து கொல்லி அடிச்சுட்டு போயிருந்திருக்காங்க. அப்படின்னா அங்க என்ன பிரச்சனை நடந்திருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேங்க் மேனேஜர் கூப்பிட்டு வாழ்த்துக்கிட்ட ஓடுறாரு. அப்படி ஓடனவனே அவங்க ஓட்டையை போட்டு எடுத்து நல்லா நோட் பண்றாங்க. அப்படி நோட் பண்ணி பாக்குறப்ப இந்த இடத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கிறாரு. அப்படி கேட்கிறப்ப அங்க இருந்த மேனேஜர் தரவங்க ஓட்டை போட்ட இடத்துல எக்ஸாக்டா இன்சைடு உள்ள பாத்தீங்கன்னா சேஃப்டி டெபாசிட் பாக்ஸ் இருக்கிற ரேக் இருந்துச்சு. அந்த ரேக் வாழோட வாழ ஒட்டி வைக்கப்பட்டிருந்து. அதே நேரத்துல அந்த ரேக்கோட டாப் மேல இருக்கிற சீலிங்கோட போல்ட் போட்டு நல்லா டைட் பண்ணப்பட்டு இருந்துச்சு. ஓட்டையை போட்டு உள்ள வர ட்ரை பண்றப்ப உள்ள இருக்கிற அந்த சேஃப்டி பாக்ஸ் பாத்தீங்கன்னா சாக்கா இருக்கலாம். அதை கையை வச்சு தள்ளி தள்ளி உள்ள தள்ளி விட ட்ரை பண்ணிருந்திருக்கலாம். ஆனா அந்த சேஃப்டி பாக்ஸ் ரேக் கம்ப்ளீட்டா சீலிங்கோட போல்ட் போட்டதுனால அதை வினால தள்ள முடியாம போயிருந்திருக்கலாம். சோ அதனாலே அந்த சேஃப்டி பாக்ஸ் ரேக்க புஷ் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு மெஷினை கொண்டு வரணுன்றதுக்காக கூட அன்னைக்கு அவங்க கிளம்பி போயிட்டு மறுபடியும் சனிக்கிழமை வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க் மேனேஜர் சொல்றாரு. சோ இதை கேட்டோன்னு தான் போலீஸ்க்கு கிளியர் கட்டா ஒரு விஷயம் தெரிய வருது. இவங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே ராபரிய பண்ணிட்டு போல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர்ல முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் அட்டெம்ப்ட் பண்ணி தான் இந்த ராபரிய பண்ணிருக்காங்க அப்படின்றது. ஆனா இந்த ஒரு இடத்துல போலீஸ்க்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியவே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் வியாழக்கிழமை வர்றப்ப பாத்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு பேர் வந்தாங்க இல்லையா, அந்த வேன்ல இருந்தவரோட சேர்த்து மொத்தம் ஆறு பேர் இல்லையா. ஆனா அதுக்கடுத்து சனிக்கிழமை வர்றப்ப பாத்தீங்கன்னா மொத்தம் மூணே மூணு பேர் மட்டும் தான் பேங்க்குள்ள போனாங்க. மிச்சம் இந்த ரெண்டு பேர் எங்க போனானே தெரியல, அந்த வேனுக்குள்ள இருந்த மாதிரியும் தெரியல. சோ அந்த ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சு அப்படின்றதும் போலீஸ்க்கு விளங்கவே இல்ல. ஆனா எனத்தான் இந்த மாதிரி வெள்ளை கலர் வேன்ல ஆறு குடுகுடு கிழவிங்க வந்து இறங்கினாங்க, அப்படி இறங்கினவங்க பேங்க்குள்ள போயிட்டு கொள்ளையடிச்சாங்க வெளியே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கிளியர் கட்டா தெரிஞ்சாலும் அவங்க யாருன்றத கண்டுபிடிச்சானு இல்லையா. சோ அதனாலே அந்த வெள்ளை கலர் வேனோட நம்பர் பிளேட் எங்கேயாச்சும் தெரிதா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நோட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா என்னத்தை நோட் பண்ண ட்ரை பண்ணாலும் அந்த வெள்ளை கலர் வேனோட நம்பர் பிளேட் உங்களால கிளியர் கட்டா ட்ராக் பண்ணவே முடியல. சோ அதனாலே அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்றது தெரியாம போலீஸ் திக்கு முக்காடி நின்றுட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல தான் அந்த சிசிடிவி டெக்னீசியன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் டக்குன போலீஸ் ஆபீசர் கூப்பிட்டு சார் ஒரு நிமிஷம் வாங்க சார், சனிக்கிழமை நைட் இந்த ஒரு வேன் இந்த பேங்க்கு முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு முன்னாடி சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஒரு பென்சுக்கார் மிஸ்டீரியஸ் அந்த கம்பெனி சுத்தி ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்திருக்கு. அதுவும் ஒரு தடவை ரெண்டு தடவை கிடையாது, கிட்டத்தட்ட அஞ்சாறு தடவைக்கு மேல ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்திருக்கு. சோ இந்த கார் மேல எனக்கு ஏதோ டவுட்டா தெரியுது, நீங்க வேணா அதை நோட் பண்ணி பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது சொன்ன போலீஸ் அதை நோட் பண்றாரு. அப்படி நோட் பண்ண உடனே போலீஸுக்கு டக்குன ஒரு திங்கிங் வருது, இந்த ஒரு கார் இதுக்கு மட்டும் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன், நீங்க வியாழக்கிழமை போட்டோஸ் ஒரு நிமிஷம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொன்னோட அந்த வியாழக்கிழமை போட்டோஸையும் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கிறப்ப அங்கேயும் எக்ஸாக்டா இந்த ஒரு வேன் பேங்க்கு முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி இதே பென்ஸ் கார் வரவும் செஞ்சிருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு தடவை அங்க ரவுண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் தான் அங்கிருந்து கிளம்பி போகவே செஞ்சிருக்கு. சோ இதை வச்சு சிங்க் பண்ணி பாக்குறப்ப இந்த வேன் வரதுக்கு முன்னாடி இங்க யாராச்சும் செக் பண்றதுக்காக இந்த கார்ல வந்து இந்த கேங்ல இருக்கிற எவனோ ஒருத்தர் தான் ரோந்து பாத்திருக்கான். சோ இந்த ஒரு காரை பத்தின டீடைல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இவங்க யாருன்றதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார் எடுத்து எங்க போகுது அப்படின்ற டீடைல கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ட்ராக் பண்றதுன்றது நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ட்ராக் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா நம்ம ஊர்லாம் பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா தான் இருக்கும். ஒரு இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு அப்படின்னா அடுத்த சிசிடிவி கேமரா எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப டைம் எடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இங்க ரேரா தானே சிசிடிவி கேமரா பிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்கிலாந்து அப்படி கிடையவே கிடையாது. இங்கிலாந்துல எல்லா மூல முக்கிலையுமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்கச்சக்கமான சிசிடிவி கேமராஸ் பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அங்க நம்ம ஒரு கிரைம் பண்ணிட்டு ஈஸியா தப்பிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ அந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் இப்ப போலீஸ் பாத்தீங்கன்னா இந்த மெர்சிடிஸ் பென்ஸ் கார் எங்கெல்லாம் போயிருக்கு அப்படின்ற டீடைல் அடுத்தடுத்த சிசிடிவி கேமரால ட்ராக் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி ட்ராக் பண்றப்போ ஒரு சிசிடிவி கேமரால பாத்தீங்கன்னா இந்த காரோட நம்பர் பிளேட் கிளியர் கட்டா கேப்சர் ஆயிருது. அப்படி கேப்சர் ஆனதை பார்த்த உடனே போலீஸ் ஆபீசர் பிடிச்சோண்டா அந்த கிளவிங்களா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த கார் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் எடுக்க சொல்லிடுறாரு. அப்படி எடுக்க சொல்றப்ப உங்களுக்கு ஒரு டவுட் கிரியேட் ஆனா, என்ன மெர்சிடிஸ் பென்ஸை ட்ராக் பண்ணி அதோட நம்பர் பிளேட்டை கேப்சர் பண்ண முடிஞ்ச அவங்களால அந்த வெள்ளை கலர் வேன ட்ராக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அதற்கான முயற்சியிலையும் போலீஸ் எடுத்து பார்த்தாங்க. அப்படி எடுத்து பாக்குறப்ப அதோட நம்பர் பிளேட்டையும் கண்டுபிடிச்சாங்க. ஆனா அந்த நம்பர் பிளேட்டை கண்டுபிடிச்சு அதை ட்ராக் பண்ணி பாக்குறப்ப அதை இப்பதான் ரீசெண்டா செகண்ட் ஹேண்ட்ல வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு ஆபரேஷன் அதாவது ராபரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு வேனை டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற டீடைலையும் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அந்த ஒரு வெள்ளை கலர் வேனை பாத்தீங்கன்னா அந்த குடுகுடு தாத்தாக்கள் பாத்தீங்கன்னா ராபரிக்காக மட்டும்தான் வாங்கி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது இதுல இருந்து தெளிவா தெரியுது இல்லையா. சோ அதனாலே அதை ட்ராக் பண்ணா ஒரு யூஸும் கிடையாது அப்படின்னு தான் பென்ஸ் பத்தின டீடைல கலெக்ட் பண்றாங்க. அப்படி கலெக்ட் பண்றப்ப இந்த பென்ஸ் காரோட உரிமையாளரோட பேரையும் கெட் பண்றாங்க. அவரோட பேர் தான் ஜான் கொலின்ஸ். இந்த ஜான் கொலின்ஸ் அப்படின்ற நேம் கெட் பண்ண உடனே அவரோட வயசு என்ன அப்படின்றத போலீஸ் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பாக்குறப்ப அவரோட வயசு 75 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. சோ அந்த ஒரு வயசை பார்த்தா போலீஸ் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுறாங்க இந்த ஒரு கிளவனும் அந்த ஒரு கேங்கோட ஒருத்தனா தான் இருக்கணும் அப்படின்றத. ஏன்னா அங்க வந்து எல்லா
எல்லாருமே குடுகுடு கிளவிங்க தானே. சோ அந்த ஒரு குடுகுடு கிளவிங்கோட பார்ட்னரா தான் இந்த ஒரு கிளவனும் இருக்கணும் அப்படின்றத போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்படி கன்ஃபார்ம் பண்ண உடனே 24/7 அந்த காரையும் ஜான் கோலின்ஸையும் போலீஸ் கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஏன்டா கண்காணிக்கிறாங்க, டக்குன்னு போய் அரெஸ்ட் பண்ணிடலாமடா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா அப்படிலாம் போய் அரெஸ்ட் பண்ணிட முடியாது இல்லையா, ஏன்னா எவிடன்ஸ் எதுவும் உங்களுக்கு கிடைக்கல இல்லையா. ஏன்னா அந்த கார் கூட பாத்தீங்கன்னா கம்பெனியை சுத்தியே தான் சுத்திட்டே இருந்துச்சே தவிர அந்த கார்க்குள்ள இருந்து யாரும் இறங்கவும் இல்ல யாரும் ஏறவும் இல்ல இல்லையா. சோ அதனாலே எவிடன்ஸ் கெட் பண்றதுக்காக தான் கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கண்காணிக்கிறப்ப தான் இவர் அடிக்கடி ஒரு பப்புக்கு போறாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சனே போலீஸ் மஃப்ரி ட்ரெஸ்ல அந்த பப்புக்கு போறாங்க. அப்படி போறப்ப ஒவ்வொரு தடவை இந்த ஜான் கோலின்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளையும் மீட் பண்றாப்ல. அப்படி மீட் பண்ணிட்டு வந்த அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அவருடைய கார்ல சில விஷயங்களை ஏத்திட்டு போய் சில இடங்கள்ல போய் டெலிவரி பண்ணுவாப்ல. சோ இந்த எல்லா டீடைல்ஸுமே பாத்தீங்கன்னா சீக்கிரட்டா போலீஸ் கண்காணிக்கவும் செய்யறாங்க, போட்டோவும் எடுக்கிறாங்க. அப்படி போட்டோ எடுத்து பாக்குறப்ப தான் அதுல ஒரு போட்டோல பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்ல காணப்போன சில வைரங்களும் அந்த போட்டோல இருக்கத பாத்துறாங்க. சோ அத பார்த்தேனே இவங்க தான அத பண்ணிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிராங்க. அப்படி கன்ஃபார்ம் பண்ணனே இவங்க நம்பரை ட்ரேஸ் பண்றதுக்கான பெர்மிஷனை வாங்கிறாங்க. அப்படி வாங்கனே ஜான் கோலின்ஸோட போன்ல இருந்து போற எல்லா கால்ஸையுமே ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கறாங்க. அப்படி ட்ரேஸ் பண்றப்ப இவர் அடிக்கடி பாத்தீங்கன்னா அஞ்சு தாத்தாக்கள் கூட பேசுறத கண்டுபிடிக்கறாங்க. அதுல ஒரு தாத்தா தான் பிரையன் ரீடர். அந்த ஒரு தாத்தாட இவர் பேசுறப்ப பாத்தீங்கன்னா கோவமா பேசுறப்பல. அதுவும் எப்படி பேசுறப்பலன்னு பாத்தீங்கன்னா நீதா விட்டு ஓடிட்டேல உனக்கு ஏன் பங்கு தரணும் அப்படினு பேசுறப்பல. அதுக்கு ஆப்போசிட் சைடுல இருந்த அந்த பிரையன் ரீடர் தாத்தா நான் விட்டு ஓடுனா என்னடா, ஏன் பிளான் வச்சு தான நீங்க கொள்ளையடிச்சீங்க, அப்படி கொள்ளையடிச்சு எனக்கு பங்கு தராம நீங்க போயிருவீங்களா அப்படினு சொல்லிட்டு கோவமா கேக்குறப்பல. அதுக்கு அந்த கோலின்ஸ் ஓம் பிளானா, ஓம் பிளான்லாம் ஒரு மண்ணா கட்டி கிடையாது, ரெண்டாம் நாள் எங்க பிளான் வச்சா நாங்க கொள்ளையடிக்கவே செஞ்சோம், சோ அதனால உனக்கு பங்கே கிடையாது அப்படினு சொல்லிராப்ல. அப்படி சொல்லிட்டு இருக்கப்பே ஆப்போசிட் சைடுல இருந்த பிரையன் தாத்தா அப்படி என்னடா பிளான், எங்க உன் பிளான் சொல்லு பாப்போம் அப்படினு சொல்லிட்டு கேக்குறப்பல. அதுக்கு கோலின்ஸ் தாத்தா அதெல்லாம் போன்ல சொல்ல முடியாது, நீ வேணா பப்புக்கவா பப்பல வந்து சொல்றேன் அப்படினு சொல்லிட்டு சொல்லிராப்ல. சோ இந்த ஒரு கால்ல இருந்து பாத்தீனா இவங்க தான் கொள்ளையடிச்சாங்க அப்படிங்கற எல்லா வாக்கு மூலமும் போலீஸ்க்கு கிடைச்சிச்சு இல்லையா. சோ அடுத்து என்ன பெண்டிங் இருக்கு, அரெஸ்ட் பண்றது மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. ஆனா அதையும் போலீஸ் உடனே எல்லாம் பண்ணல. இவங்க ரெண்டு பேரும் பப்புல போய் பேசுறத நம்ம இன்னமும் டீப்பா ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னமும் எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போற பப்புல முன்கூட்டியே போயிட்டு இவங்க உட்கார டேப்ல மைக்ரோபோனை முன்கூட்டியே அட்டாச் பண்ணிடுறாங்க. ஏன்னா நம்ம கோலின்ஸ் தாத்தா எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரே டேபிள தான் போய் உட்காருவாப்ல, இன்னைக்கு அதே டேபிள தான் போய் உட்காருவாப்ல அப்படின்னு கெஸ் பண்ணி தான் அந்த மைக்ரோபோன் அந்த டேபிள போய் அட்டாச் பண்றாங்க. அப்படி அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி ட்ரெஸ்ல போலீஸ் அந்த பப்புக்குள்ள இருக்காங்க. அவங்க கோலின்ஸோட வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டைமும் டிக்கிங் ஆகுது, கோலின்ஸும் வராப்ல நம்ம பிரையன் தாத்தாவும் வராப்ல. சோ அவங்க ரெண்டு பேரும் போலீஸ் எதிர்பார்த்த மாதிரி அதே டேபிள தான் போய் உட்காராங்க. அப்படி உட்கார்ந்த உடனே அன்னைக்கு நடந்த விஷயங்களை சொல்லவும் செய்யறாங்க. அப்படி அவங்க பேசி முடிச்சுன்னா டக்குனு அப்படி ட்ரெஸ்ல இருந்த போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணவும் செய்யறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ண அவங்க ரெண்டு பேரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்றப்ப தான் நடந்த உண்மைகளையும் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எஸ் இந்த கொள்ளையை பண்ணது ஒரு ஆள் ரெண்டு ஆள் கிடையாது, கிட்டத்தட்ட எட்டு பேர் சேர்ந்து பண்ணிருக்காங்க. அந்த எட்டு பேருமே குடுகுடு கிழவங்க தான். அந்த எட்டு கிழவங்கள வயசு கம்மியான கிழவனோட வயசே 60 வயசா. அதுலயும் இந்த ராபர்ல இன்வால்வ் ஆனது என்னமோ எட்டு பேரா இருந்தாலும் அதுல 6 பேர் தான் பாத்தீங்கன்னா மெயின் ராபரி பண்ணவே செஞ்சிருக்காங்க. மிச்ச இருக்க 2 பேர் பாத்தீங்கன்னா இன்டெரக்டா ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதுல முதல் ஆள் தான் நம்ம பிரையன் தாத்தா. இந்த பிரையன் தாத்தா தான் இந்த ராபரி கேங்கான லீடரே. இவரோட வயசு பாத்தீங்கன்னா 76 வயசு. அண்ட் இவர் தான் பாத்தீங்கன்னா இந்த ராபரியோட மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த ராபரிக்கு டாப் டு பாட்டம் பிளான் போட்டு கொடுத்ததே நம்ம பிரையன் தாத்தா தான். அடுத்து ரெண்டாவது தாத்தாவோட பேர் தான் டெர்ரி பெர்கின்ஸ். இவர போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ண போறப்ப தான் இவர் ஜெகஜோதி 67வது பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருந்திருக்காப்ல. சோ இவருக்கு வயசு பாத்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறப்ப 66 வயசா இருந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, இவருக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டயபெடிக் பிரச்சனை இருக்கு, ஹார்ட் அட்டாக் பிரச்சனை இருந்திருக்கு. சோ இவ்வளவு பிரச்சனையில வச்சுட்டு இந்த தாத்தா பாத்தீங்கன்னா கொள்ளையடிக்க போயிருந்திருக்காப்ல. அடுத்து மூணாவது தாத்தாவோட பேர் தான் ஜான் கோலின்ஸ். இவர் தான் பாத்தீங்கன்னா அந்த மெர்சிடிஸ் பென்ஸ் வந்து அந்த கம்பெனி சுத்தி சுத்தி வந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் இவரு. இவருக்கு வயசு பாத்தீங்கன்னா 64 வயசு. இவருக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா யங் ஏஜ்லயே எக்கச்சக்கமான கொள்ளையடிச்ச அனுபவம் இருக்கான். அதுக்கடுத்து நாலாவது தாத்தாவோட பேர் தான் டேனி ஜோன்ஸ். இவர் தான் இந்த கேங்லயே வயசு கம்மியானவர். வயசு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 60 வயசு. இவருக்கும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ராபரி பண்ண அனுபவம் யங் ஏஜ்ல இருந்து இருக்கு. அனுபவம் இருக்குன்றதுக்காக சக்சஸ்ஃபுல்லா இவங்க ராபரி பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. தலைவர்கள் ராபரியும் பண்ணுவாங்க, அதே நேரத்துல போலீஸ் மாட்டிட்டு எக்கச்சக்க தடவை ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து அஞ்சாவது தாத்தாவோட பேர் தான் கால் வுட். இவருக்கு வயசு பாத்தீங்கன்னா 62. இவருக்கும் பாத்தீங்கன்னா அவருடைய கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாக்குறப்ப எக்கச்சக்கமான ராபரி பண்ண ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அண்ட் ஃபைனல் அந்த கேங்ல இந்த 6வது நபரோட பேர் தான் பாசில். இவரை பாத்தீங்கன்னா கோஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா போலீஸ் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன 5 பேரை பிடிச்சதுக்கு அப்புறமும் இந்த 6வது அந்த பாசில பிடிக்கிறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 3 வருஷம் எடுத்துக்கிட்டாங்களாம். அது வரைக்கும் இவன் எங்க போனா எது போனா அப்படின்றது சுத்தமா தெரியவே இல்லையா, அதனாலதான் இவன கோஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த 6 பேருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆசை வருது. அந்த ஆசை தான் வயசான காலத்துல நம்ம போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா சம்பாதிக்க முடியாது, பேசாம லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுக்கு ஒரு கொள்ளையடிப்போம். அப்படி கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் வர்ற பணத்தை சரிபாதையா பிரிச்சுக்கிட்டு நம்ம வாட்டுக்கு பீச்சு பார்க்குன்னு சொல்லிட்டு ஜாலியா சொல்லி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போடுறாங்க. அதுக்காக என்ஜாய் பண்றதுக்காக மட்டும் இந்த கொள்ளையடிக்கணும் அவங்க ஆசைப்படல, நமக்கு பின்னாடி வர சந்தையில நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும் அப்படின்றதுக்காகவும் கொள்ளையடிச்சாங்களாம். ஏன்னா கொள்ளையடிச்ச எல்லாருமே யாரு, குடுகுடு தாத்தாக்கள் இல்லையா. சோ குடுகுடு தாத்தாக்கள் இவங்களே கொள்ளையடிச்சுக்காங்க அப்படின்னா யங்ஸ்டர் நம்மளால எவ்வளவு கொள்ளையடிக்க முடியும் அப்படின்னு இன்ஸ்பயர் பண்றதுக்காக தான் இந்த கொள்ளையை அடிச்ச
வச்சதா அந்த குடுகுடு தாத்தாக்களே சொல்றாங்க. சரி ஓகே, இந்த ஆறு தாத்தாக்களும் இப்ப கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போட்டுட்டாங்க இல்லையா. ஆனா பிளான போட்டுட்டா டக்குன்னு போய் கொள்ளையடிச்சிட முடியாது இல்லையா. மொத அந்த கம்பெனியை பத்தி டீடைல்ஸ் கம்ப்ளீட்டா கலெக்ட் பண்ணணும் இல்லையா. சோ அதற்கான வேலைப்பாடுகள் தான் இவங்க இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இருக்க பெரிய அட்வான்டேஜ் இவங்களுக்கு வயசு அதிகம்ன்றனாலயும் எல்லா இடத்துலயும் இவங்களுக்கு இறக்கம் காட்டுவாங்க இல்லையா. சோ அதத்தான் இவங்க அட்வான்டேஜாவே யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த கம்பெனிக்குள்ள போயிட்டு அந்த கம்பெனியை பத்தி கம்ப்ளீட் டீடைல கலெக்ட் பண்றாங்க. அதாவது சேஃப்டி பாக்ஸ்ல நான் போய் பொருளை வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டி பாக்ஸ் பத்தி கம்ப்ளீட் டீடைல கலெக்ட் பண்றது, வால்ட் எங்க இருக்கு, வால்ட்டோட திக்னஸ் எவ்வளவு இருக்கு, கம்பெனி எப்போ ஓபன் ஆகும் எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்ற எல்லா டீடைலையும் கம்ப்ளீட்டா கலெக்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கம்பெனியோட சாவியை ஒரு செக்யூரிட்டி வச்சிருந்திருக்காப்ல. அவர்கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம பிரயான் தாத்தா இருக்காரு பாத்தீங்கன்னா, அவர் நைஸா போய் பேசி நல்லா பழகிறாப்ல. அப்படி பழகினதுக்கு அப்புறம் அவருக்கே தெரியாம அந்த மெயின் டோரோட சாவி இருக்கு பாத்தீங்களா, அதை நைஸா காப்பி எடுத்துட்டு போயிடாப்ல. அப்படி காப்பி எடுத்துட்டு போன அந்த ஒரு சாம்பிளை வச்சுதான் இவர் சாவியவே உருவாக்கி இருக்காப்ல. சோ இப்ப பேங்கோட டீடைல்ஸ் கம்ப்ளீட்டா கலெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன, எப்படி போய் கொள்ளையடிக்க போறோம் அப்படின்றத பிளான் பண்ணும் இல்லையா. சோ அதற்கான வேலைகளையும் நம்ம பிரயான் தாத்தா இறங்க ஆரம்பிக்கிறாப்ல. அதுல முதல் வேலை தான் அந்த வால்டோட சுவரோட திக்னஸ் மட்டும் கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருந்தாரு இல்லையா. சோ அதை எப்படி ஓட்டே போறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாப்ல. இதை போய் நம்ம கடையில கேட்டோம் அப்படின்னா வயசான உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பத்தி விட்டுருவாங்க இல்லையா. சோ அதனாலேயே யூடியூப்ல போயிட்டு எக்கச்சக்கமான டுட்டோரியல் வீடியோஸ் பார்த்து கத்துட்டு இருக்காப்ல. இது ஒரு பக்கம் கத்துட்டு இருக்க போய் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் மாட்டக்கூடாது இல்லையா. சோ அதனாலேயே ஒரு புத்தகத்தை வாங்கி பக்கம் பக்கமா எந்த ஒரு எழுத்தையும் விடாம ஒவ்வொரு எழுத்தா படிச்சிருந்திருக்காப்ல. அந்த புக்கோட பேர் தான் ஃபோரன்சிக் ஃபார் டம்மீஸ் அப்படின்றது. சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பிரயான் தாத்தா பேங்க பத்திய கம்ப்ளீட் டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டாப்ல, மெயின் டோருக்குரிய சாவியும் ரெடி பண்ணிட்டாப்ல, வால்ட்டோட வால்ல எப்படி ஓட்டையை போடுறது அப்படின்றத யூடியூப் வீடியோ பார்த்தும் கத்துக்கிட்டாப்ல, இதுக்கெல்லாம் மேல கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் எவிடன்ஸ் எப்படி அழிக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு புக்கையும் கம்ப்ளீட்டா படிச்சு முடிச்சிட்டாப்ல. சோ நம்ம பிரயான் தாத்தா பாத்தீங்கன்னா பிரிப்பரேஷன் மட்டும் கிட்டத்தட்ட 3 வருஷம் பண்ணியிருந்திருக்காப்ல. அப்படி பண்ணியிருந்தா எவ்வளவு நுண்ணிப்பா பண்ணியிருந்திருப்பார் அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. சோ ஒன்ஸ் 3 வருஷமா உட்காந்து பிரிப்பரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் நெக்ஸ்ட் மூவ் பண்ண விஷயமே கொள்ளையடிக்கிறதுக்கான டேட் ஃபிக்ஸ் பண்ணதான். எஸ் இந்த ஒரு டேட் பக்காவான டேட்டா இருந்தா மட்டும்தான் குடுகுடு கிழமனான இவங்களால கொள்ளையடிக்க முடியும் இல்லையா. ஏன்னா எங்கேஜா இருக்கிறாங்க அப்படின்னா கம்மியான டேஸ் இருக்கிற டேஸ் ஃபிக்ஸ் பண்ணாலே ஈஸியா போயிட்டு கொள்ளையடிச்சிட்டு வந்துடலாம். ஆனா இப்ப உங்களுக்கு வயசும் அதிகமாயிருச்சு, அதே நேரத்தில் ஸ்டாமினாவும் கம்மியா இருக்கும் இல்லையா. சோ கொள்ளையடிக்கிறது ரொம்ப நாள் கேப் இருக்க மாதிரியான நாளை ஃபிக்ஸ் பண்ணா மட்டும்தான் டைம் எடுத்து உங்களால கொள்ளையடிக்க முடியும் இல்லையா. சோ அதுக்காக தான் எந்த ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறப்ப ஈஸ்டர் வீக்கெண்ட் சூஸ் பண்றாரு நம்ம பிரியாணி தாத்தா. எஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி புனித வெள்ளி பார்த்தா வெள்ளிக்கிழமை வரும், சனி ஞாயிறு பார்த்தா பேங்கோட லீவா இருக்கும், அதே நேரத்தில் திங்கக்கிழமையும் பாத்தீங்கன்னா ஈஸ்டர் ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு லீவ் விட்டுருவாங்க. சோ கிட்டத்தட்ட 4 நாட்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் க்ளோஸ் ஆயிருக்கும். அதாவது இந்த ஒரு சேஃப்டி டெபாசிட் கம்பெனி க்ளோஸ் ஆயிருக்கும். அது இந்த ஒரு கம்பெனி மட்டும் கிடையாது, அந்த நாட்கள் இந்த காட்டன் கார்டன் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த காட்டன் கார்டன்ல இருக்கிற எல்லா கடைகளுமே க்ளோஸ் ஆயிருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ இந்த ஒரு நாளை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம நிதானமா பொறுமையாவே போய் கொள்ளையடிச்சிட்டு வரலாம் அப்படின்றதுதான் நம்ம பிரியாணி தாத்தாவோட பிளானாவே இருக்கு. சோ இந்த மாதிரி டேட்டை ஃபிக்ஸ் பண்ண உடனே டக்குன்னு தன்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பிரியாணி தாத்தா கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுக்கறாரு. அதுல நம்ம ஜான் கொலின்ஸ் இருக்காரு பாத்தீங்கன்னா, அதாவது பென்ஸ் கார் ஓட்டிட்டு வந்தாரு பாத்தீங்களா, அவருக்கு டிரைவர் அப்படின்ற ஒரு வேலையை கொடுக்கறாரு. இவரோட வேலையே பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை கலர் வேன் வந்து பேங்க்கு மட்டும் நின்றுச்சு பாத்தீங்களா, அந்த ஒரு வேனை ஓட்டிட்டு வரதும் இவர் தான். அதே நேரத்துல இவருக்கு கண்காணிப்பு அப்படின்ற இன்னொரு வேலையும் கொடுத்தாப்ல. இந்த கண்காணிப்பு வேலை அப்படின்றது வேறதும் கிடையாது, இந்த ஒரு பேங்க்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட்ல கரெக்டான விசுவல் இருக்கிற ஒரு ரூம் சூஸ் பண்ணி அங்க ரெண்டுக்கு போய் தங்கணும். அப்படி தங்குறதுன்றது உள்ள போயிட்டு ஜாலியா பெட்ல படுத்து தூங்குறதெல்லாம் கிடையாது, அந்த ஒரு ரூம்ல இருக்கிற ஜன்னல் வழியை எப்பயுமே பைனாகுலரை வச்சுட்டு அந்த கம்பெனியை சுத்தி எப்பயுமே ரோந்து பார்த்துட்டே இருக்கணும். அதாவது இந்த பிரியாணி தாத்தாவும் அவரோட கூட்டாளிகளும் உள்ள போயிட்டு கொள்ளையடிச்சிட்டு இருக்கப்ப வெளியிருந்து இவர் தான் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் வெளியில இருந்து ஏதாச்சும் அன்யூஸ்ஃபுல்லான ஆக்டிவிட்டிஸ் நடக்குது இல்லாட்டினா போலீஸ் வந்து சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இவர் அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்த மாதிரியே வாக்கி டாக்கி மூலமா கம்பெனிக்குள்ள கொள்ளையடிச்சிட்டு இருக்கிற நம்ம பிரியாணி தாத்தாவோட டீமுக்கு இன்ஃபார்ம் பண்றது தான் இந்த கொலின்ஸ் தாத்தாவோட வேலையேவோ. அதுக்கடுத்து இந்த பாசில் அப்படின்றவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை பாத்தீங்கன்னா அலாரம் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த அலாரம் சிஸ்டத்தை டிசேபிள் பண்றது, அதே நேரத்தில் சிசிடிவி கேமராவோட எல்லா கனெக்ஷனையும் கட் பண்ணி விடுறது, கூடுதலா ஹார்ட் டிஸ்க் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்க் ஆர்டிஏ போட்டு போறது, இந்த வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா பாசிலுக்கு கொடுத்துட்டாரு. அதுக்கடுத்து டெரி பெர்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தாத்தா அந்த டீம்ல இருக்காப்ல, அவருக்கு பாத்தீங்கன்னா வால்ட்டுக்கு வெளியவே அவர் நின்று வரணும். அப்படி நின்றுகிட்டு அவர் பாத்தீங்கன்னா வால்ட்டுக்குள்ள ஓட்டிய போட்டு உள்ள போயிட்டு நிறைய பொருட்களை எடுத்து எடுத்து வெளியே கொடுப்பாங்க பாத்தீங்களா. அப்படி கொடுக்குற எல்லா பொருளையுமே வாங்கி 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 அவங்க கொண்டு வந்த அந்த குப்பை தொட்டிகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த குப்பை தொட்டிகள் அடுக்கிக்கிட்டே இருக்கணும். அப்படி அடுக்கிறப்ப விலை உயர்ந்த பொருட்களை மட்டும் அந்த டிராஸ் கேன்ல அடுக்கணும். சப்போஸ் ஏதாச்சும் விலை உயர்ந்த பொருள் இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா, அதாவது சாதாரண டம்மியான டாக்குமெண்ட் இல்லாட்டா சாதாரண கீ செயின் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி தூரமா போட்டுணும். ஏன்னா அவங்க கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா கம்மியான குப்பை தொட்டி தானே. சோ கம்மியான குப்பை தொட்டில பாத்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களை அடுக்கணும் மட்டும்தான் எக்கச்சக்கமான மதிப்புள்ள பொருட்களை அடிச்சுட்டு போக முடியும் இல்லையா. சோ அதற்கான வேலையை தான் பாத்தீங்கன்னா பெர்கின்ஸ் அப்படின்ற ஒரு தாத்தா பிரியாணி கொடுக்கறாரு. அதுக்கடுத்து நம்ம பிரியாணி தாத்தா கூட சேர்ந்து இன்னும் ரெண்டு தாத்தாக்கள் பாத்தீங்கன்னா அந்த வால்ட்டுக்குள்ள போயிட்டு உள்ள இருக்கிற சேஃப்டி பாக்ஸஸ் எல்லாத்தையுமே அடிச்சு அடிச்சு உடச்சு உடச்சு உள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே தூக்கி தூக்கி வெளியே இருக்கிற பெர்கின்ஸ் தாத்தாட்ட கொடுக்கணும் அப்படின்றதான் நம்ம பிரியாணி தாத்தாவோட பிளானே. சோ இப்ப பிரியாணி தாத்தா பாத்தீங்கன்னா பிளான போட்டப்ல எல்லாருக்குரிய வேலையை அசைன் பண்ணிட்டாப்ல, ஈஸ்டர் வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல. அந்த நாளும் வருது, அன்னைக்கு ஒரு டேல அவங்க பிளான் போட்ட மாதிரி அந்த வேனை கொண்டு போய் அந்த கம்பெனிக்கு முன்னாடி நிப்பாட்டுறாங்க. அப்படி நிப்பாட்டுறதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த
வேனுக்குள்ள இருந்து டிராஸ் கண்ணை எடுத்துட்டு ஃபயர் எக்ஸிட் முன்னாடி போய் நிப்பாட்டுறாங்க. அது கூட சேர்ந்து நாலு பேர் நின்று இருக்காங்க. அதுக்கடுத்து பிரையான் தாத்தா தான் பாத்தீங்கன்னா சைலண்டா அவர் உருவாக்கி வச்சிருந்த சாவியை வச்சு மெயின் டோர்ல போய் ஓபன் பண்ணி நைஸா உள்ள போயிராப்ல. அப்படி உள்ள போன அவர் தான் ஃபயர் எக்ஸிட் டோரை ஓபன் பண்ணி வெளியில நின்று நாலு பேரையும் உள்ள விட்டுட்டு அந்த ஃபயர் எக்ஸிட் டோரை க்ளோஸ் பண்ணிராப்ல. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே லிப்ட் வழி அண்டர் கிரவுண்டுக்கு போயிடறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேர் மட்டும் மறுபடியும் அந்த லிப்ட்ல ஏறிட்டு லிப்ட செகண்ட் ஃபுளோர் கொண்டு போயிராங்க. அப்படி ஒன்ஸ் லிப்ட் செகண்ட் ஃபுளோருக்கு போனதுக்கு அப்புறம் அந்த லிப்ட டிசேபிள் பண்ணிட்டு அந்த ரெண்டு பேரும் மறுபடியும் அண்டர் கிரவுண்டுக்கு வந்துறாங்க. அப்படி ஒன்ஸ் அவங்க எல்லாருமே அண்டர் கிரவுண்டுக்கு வந்த உடனே அவங்க பண்ண முதல் வேலையே சிசிடிவி கண்ட்ரோல் ரூமுக்கு போயிட்டு உள்ள அந்த எல்லா சிசிடிவி கேமராவையும் ஷட் டவுன் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, ரீசன்ட்டா கம்பெனிக்குள்ள ரெக்கார்ட் ஆயிட்டு இருந்த அந்த ஹார்ட் டிஸ்க் இருக்கு பாத்தீங்களா, அதையும் தூக்கிறாங்க. சோ ஒன்ஸ் அத தூக்குனனே பாஸில் இருக்காரு பாத்தீங்களா, அவர் போய் அலாரம் சிஸ்டத்தை டிசேபிள் பண்ணிராப்ல. அதுக்கப்புறம் நம்ம பிரயான் தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, அவர் யூடியூப்ல பார்த்து கத்துக்கிட்டாரு பாத்தீங்களா ட்ரில் எப்படி போடுறதுன்னு. அதே மாதிரி ட்ரில் மிஷின் எடுத்துட்டு போய் அந்த வால்டரோட சுவரை ஓட்டையை போட ஆரம்பிக்கிறாப்ல. அந்த ஓட்டை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு பெரிய ஓட்டைகளா போடுறாரு. அந்த மூணு பெரிய ஓட்டைகளும் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து பக்கத்துல பக்கத்துல இருக்கு. சோ அது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு பெரிய ஓட்டையை உருவாக்கிறாப்ல. சோ அந்த ஓட்டை வழியே உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒருத்தர் போக சொல்றாப்ல. அப்படி போக சொல்றப்ப பாத்தீங்கன்னா அவங்க கேங்ல இருந்த ஒருத்தர் உள்ள போறாப்ல. அப்படி போனே வால்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள டம்னு மண்டே விட்டா உள்ள இருந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி பாக்ஸ் இருக்கிற டம்னு மண்டையில அடிக்குது. அப்படி அடிச்ச உடனே பாத்தீங்கன்னா பாஸ் கட் பண்ணாத ஏதோ ஒரு அலாரம் திடீர்னு அடிக்க ஆரம்பிச்சிருது. அப்படி அடிச்ச உடனே தான் அந்த கம்பெனிக்கு வெளியில ஒரு செக்யூரிட்டி வந்து அதை செக் பண்ணிருக்காப்ல. அப்படி செக்யூரிட்டி செக் பண்றது ஆப்போசிட் பில்டிங்ல இருந்த நம்ம கொலின்ஸ் உள்ள கொலை அடிச்சிருந்த அவருடைய கேங்க்கு இன்ஃபார்ம் பண்றாப்ல. சோ அதை இன்ஃபார்ம் பண்ணனே அந்த செக்யூரிட்டி போற வரைக்கும் உள்ள இருந்த கேங் பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்காங்க. சோ பின் டிராப் சைலண்ட், டோர் எதுவும் ஓபன் ஆனா எந்த ஒரு அறிகுறி இல்லாம இருந்ததுனால தான் அந்த செக்யூரிட்டி அங்க இருந்து கிளம்பி போயிடறாப்ல. அப்படி அவர் போனதுக்கு அப்புறம் பாஸ்ல அந்த அடிச்ச அலாரம் இருக்கு பாத்தீங்களா அதை கண்டுபிடிச்சு டிசேபிள் பண்ணிராப்ல. அப்படி டிசேபிள் பண்ணதுக்கு அப்புறம் அந்த உள்ள இருந்த ரேக்கை எப்படியாவது எத்தி தள்ளிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எத்தி தள்ள ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா என்னத்தை தள்ள ட்ரை பண்ணாலும் அது சீலிங்ல போல்ட் போட்டிருந்தனாலேயே அதை இன்ச்சு கூட நகர்த்த முடியல. சோ அடுத்து என்ன பண்றனே தெரியாம நம்ம பிரயான் தாத்தா பாத்தீங்கன்னா திரு திருந்து முழிக்க ஆரம்பிச்சிடாப்ல. சோ இப்படி திரு திருந்து முழிக்கிறதுலே பாத்தீங்கன்னா சில மணித்துளிகள் கடக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பிரயான் தாத்தா இல்ல எனக்கு நம்ம இதுல தப்பா தெரியுது, இதுக்கு மேல நம்ம இங்க ட்ரை பண்ணவே வேணாம், நம்ம இந்த பிசினஸ் அப்படியே இங்கேயே விட்டுட்டு நம்ம கிளம்பி போயிருவோம், நம்ம இதுக்கு மேலே ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளால இந்த வால்ட்டை ஓபன் பண்ணவும் முடியாது, அதே நேரத்துல நம்ம ரொம்ப நேரமா இருந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியா மாட்டிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். சோ உடனே இந்த இடத்த விட்டு நம்ம காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கேங் எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த கம்பெனில இருந்து வெளியே வந்துடுறாங்க. அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் கொலின்ஸ் கூப்பிட்டு வேன் எடுத்துட்டு வர சொல்லிடுறாங்க, அவரும் வேன் எடுத்துட்டு வர்றாரு. அப்படி எடுத்துட்டு வந்த அந்த வேன்ல தான் வேலைக்கெல்லாம் நைட்டு பாத்தீங்கன்னா அவங்க அந்த கம்பெனில இருந்து வெளியே வந்து அந்த வேன்ல ஏறி அங்க இருந்து கிளம்பி போயிடறாங்க. அப்படி கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த கிளம்பி தாத்தாக்கள் எல்லாருமே நம்ம இவ்வளவு தூரம் ஓட்டைய போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தான் வேலை இருக்கு, அந்த வேலையை முடிச்சோம் அப்படின்னா நம்ம கோடி கோடியா உள்ள இருந்து அள்ளிட்டு வந்துடலாம், அதற்கான வேலையை நம்ம அடுத்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த டைம்ல நம்ம பிரியான் தாத்தா இல்ல இதுக்கு மேல நம்ம ட்ரை பண்ண வேணாம், நம்ம மறுபடியும் அந்த கம்பெனிக்குள்ள போனோம் அப்படின்னா கண்டிப்பா மாட்டிக்கிறோம், ஏன்னா மேபி இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படியாச்சும் போலீஸ்க்கு லீக் ஆயிருச்சு அப்படின்னா அவங்க நம்மளுக்கான ட்ராப் அங்க செட் பண்ணிருவாங்க, அப்படி செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியான் சொல்றாரு. ஆனா என்னதான் பிரியான் இந்த மாதிரி சொன்னாலும் கூட இருந்த யாருமே இதை ஏத்துக்க தயாராகவே இல்ல. நம்ம இவ்வளவு தூரம் எஃபோர்ட் போடுவோம், கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு மேல இதுக்கு உழைப்பு போட்டிருக்கோம், நம்ம எப்படியாச்சும் கொள்ளையடிச்சுதான் ஆனும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரியானை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா எனத்தை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் இதை பிரியான் ஒத்துக்கவே மாட்டேன்றாரு. சோ அதனால அங்க இருந்த குடுகுடு கலவை தாத்தாக்கள் எல்லாருமே பார்த்தா பிரியான் நீ இனிமேல் நீங்க கூட வரவே வேணாம், நீ தள்ளி ஓரமா மட்டும் உட்காரு, அங்க செய்யறத வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்கிற அஞ்சு பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுக்குள்ளேயே பிளான் போட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறப்ப தான் நம்ம ஹைட்ராலிக் பம்ப் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால ஈஸியா அதை புஷ் பண்ணி வெளியே தள்ளிட முடியும், அந்த ஹைட்ராலிக் பம்ப் நம்ம முதல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. அப்படி பிளான் போட்ட அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற ஏரியால இருந்து பக்கத்துல இருக்கிற கடையில போயிட்டு ஹை பவர் இருக்கிற ஹைட்ராலிக் பம்ப் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படி கேட்கிறப்ப 10 டன் பிரஷர் அப்ளை பண்ணக்கூடிய ஹைட்ராலிக் பம்ப் ஒன்று எங்கிட்ட இருக்கு, அதை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படி கேட்ட உடனே தாராளமா அதை நாங்க வாங்கிக்கிறோம் சொல்லிட்டு அந்த ஒரு பம்பை வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் சாட்டர்டே நைட்டு பாத்தீங்கன்னா அந்த ஹைட்ராலிக் பம்பை எடுத்துட்டு வேன்ல ஏறி போய் அந்த கம்பெனிக்குள்ள அதை கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போற அந்த ஒரு டைம்ல நம்ம பிரியான் கூட வரவே இல்லை, ஏன்னா அவருக்கு இதுல முழுசா ஈடுபாடே கிடையாது, உள்ள போனா மாட்டிக்கிறோம் அப்படின்னாலே அவர் போக மறுத்துறாரு. அதுக்கடுத்து அவர் கூட சேர்ந்தே பாத்தீங்கன்னா இன்னொரு குடுகுடு கிழமை தாத்தா பாத்தீங்கன்னா நானும் போலன்னு சொல்லிட்டு பிரியான் கூட தங்கிடுறாரு. சோ இப்போ அந்த மிஷனை மேற்கொள்ள போறதே பாத்தீங்கன்னா மொத்தமே நாலு பேர் தான் மேற்கொள்ள போறாங்க, அதுல மூணு பேர் பாத்தீங்கன்னா உள்ள போறாங்க, ஒரே ஒரு ஆள் பாத்தீங்கன்னா நம்ம கொலின்ஸ் கண்காணிக்கிறதுக்காக ஆப்போசிட் பில்டிங்ல போயிட்டு ஜன்னல் வழியா பைனாகுலரை வச்சு பார்க்க போறாரு. சோ அப்படி உள்ள போன அந்த மூணு பேர்ல ஒருத்தரான பெர்கின்ஸ் பாத்தீங்கன்னா வால்ட்டுக்கு வெளியே போய் தங்க சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து அந்த மிச்சம் இருக்கிற ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் பம்பை வச்சு அந்த வால்ட் வழியா உள்ள விட்டு அந்த செஃப்டி பாக்ஸ் இருக்கிற ரேக்க புஷ் பண்ணி தள்ளுறாங்க. அப்படி தள்ளினதுல ஹைட்ராலிக் பம்போட பிரஷர்னால தாங்க முடியாம அது டப்புன்னு நிலைஞ்சு கீழே டம்முன்னு விழுந்துருது. அப்படி உழுந்த உடனே அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா வால்ட்டுக்குள்ள சரட்டுனு உள்ள நுழைஞ்சு உள்ள அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பாக்ஸ் உடைக்க முடியுமோ அத்தனை பாக்ஸ் உடைச்சு ஒவ்வொரு ப்ரீசியஸான ஐட்டமா வெளியே தூக்கி தூக்கி கொடுக்குறாங்க. அப்படி தூக்கி தூக்கி கொடுக்குற ஒவ்வொரு ஐட்டத்தையும் பார்த்து பார்த்து எது ஹை காஸ்ட் இருக்கோ அதை மட்டும் தூக்கி அவங்க கொண்டு வந்த டிராஸ் கேன்ல அடிக்கிட்டே இருக்காரு நம்ம பெர்கின்ஸ். அப்படி அடுக்கிறதுல எல்லா டிராஸ் கேன்ஸும் நிறைஞ்ச உடனே போது நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பவும் செய்யறாங்க. அப்படி அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் அதை பங்கு போடுறாங்க. அப்படி பங்கு போடுறப்ப நம்ம பிரயாணம் எனக்கும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாப்ல. ஆனா
ஆனா அதுக்கு அங்க தான் கேங் மெம்பர்ஸ் ஒத்துக்கறாங்க, ஆனா ரொம்ப பெரிய பங்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. இது பிரையானுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஏன்னா டாப் டு பாட்டம் இவருடைய பிளான் தானே. லாஸ்ட் ஸ்டாப்ல இப்ப ஹைட்ராலிக் பம்ப் மட்டும் தானே இவருடைய பிளான் கிடையாது. அதனாலயும் எனக்கும் பெரிய பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்திருக்காப்புல, இது பெரிய ஆர்குமெண்டாவும் போது. ஆனா மத்த தாத்தாக்கள் பாத்தீங்கன்னா இதை பிரையானுக்கு கொடுக்காம அவங்களே பிரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிறாங்க. நம்ம பிரையானும் கீப்பான அவங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டே இருந்திருக்காப்புல. அப்படி கேக்குறப்பதான் ஒரு நாள் பப்புக்கு போய் கேக்குறப்பதான் போலீஸ் இவங்களை அல்லேக்கா தூக்கிறாங்க. அப்படி தூக்குனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் கோர்ட்ல போய் சப்மிட் பண்றாங்க. அப்படி சப்மிட் பண்றப்ப லாஸ்ட் நாள் பாத்தீங்கன்னா நம்ம பிரையான் தாத்தாவும் இன்னொரு தாத்தாவும் கூட போகல இல்லையா, அதாவது கொள்ளையடிக்க போகல இல்லையா. சோ அதனாலயே பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் 6 வருஷம் சிறை தண்டனை தான் கொடுத்தாங்க. மிச்சர்க்க 4 பேருக்கு பாத்தீங்கன்னா 10 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க. அதுல பாசில் ரவர்லாம் உடனே கண்டுபிடிக்க முடியல. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கோஸ்டா மறைஞ்சிட்டாப்ல. கிட்டத்தட்ட 3 வருஷம் கடுமையா தேடினதுக்கு அப்புறம் தான் அவரை கண்டுபிடிக்கவே செஞ்சாங்க. அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவர் கோர்ட்ல நிப்பாட்டி அவருக்கும் 10 வருஷம் சிறை தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனா என்னத்தான் இவங்களை பிடிச்சி கோர்ட்ல நிப்பாட்டி தண்டனை வாங்கி கொடுத்தாலும் இவங்க அடிச்ச 2,000 crore மதிப்புள்ள பொருட்கள்ல எல்லா பொருட்களையும் போலீஸால ரெக்கவர் பண்ண முடியலையாம். அதுல பாதி மதிப்புள்ள பொருட்கள் அந்த பணத்தை தான் ரெக்கவர் பண்ணவே முடிஞ்சா. மிச்சத்தை இவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அப்படின்றத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ மேபி இவங்க தண்டனை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உயிரோட இருந்திருந்தாங்க அப்படின்னா அதை அனுபவிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படியோ பிரிட்டிஷ் வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு மிகப்பெரிய வங்கி கொள்ளை அப்படின்னா அது இந்த ஒரு கொள்ளை அப்படின்னு தான் சொல்றாங்க. அது இந்த கொள்ளையை மேற்கொண்டதே யாரு, குடுகுடு கிழமைங்க தானே மேற்கொண்டிருக்காங்க. அதனாலதான் இந்த ஒரு வங்கி கொள்ளை ஒரு யூனிக்கான வங்கி கொள்ளையாகவும் அதே நேரத்தில் வரலாற்றில் அழிக்க முடியாத ஒரு வங்கி கொள்ளையாகவும் மாறிடுச்சு. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அனுப்பும்போது மறக்காம மினிட்ஸ் மிஸ்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.